இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே மனிதர்கள் யாவரும் தாங்கள் அழகாக தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதற்காக என்னவெல்லாம் செய்கிறார்கள் இல்லையா? எல்லோருக்கும் தாங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசை. ஆனால் உண்மையில் மனிதனுக்கு அழகு எது என்று ஆண்டவர் இயேசு என்று தெளிவாக இந்த இறைவார்த்தை வழிபாடில் காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இப்போ முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கேட்டோம், சாலமோனிடமிருந்து பத்து குலங்களை எடுத்து இறைவன் ஜெரொபாவாமிடம் கொடுக்கிறார். அந்த சாலமோனுடைய அந்த ஆட்சியின் அழகு மாட்சி எங்கு சென்றது? ஏன் இப்படி ஒரு மாற்றம் அவருக்கு நடக்க வேண்டும்? ஏன் இறைவன் அவரிடம் கொடுத்து அரசு எடுக்க வேண்டும்? அந்த சாலமோனுடைய அரசு நன்மைத்தனத்தை இழந்துவிட்டது. எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கவில்லை. அந்த எருசலேமையும் அவருடைய குலங்களை மட்டுமே கவனித்து கொண்டு மற்ற 10 குலங்களை கவனிக்கவில்லை. எனவே ஆண்டவர் மட்டுமல்ல, அந்த இஸ்ராயேல் குலங்கள், அந்த 10 குலங்களுமே சாலமோனுடைய ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்து எழுகின்றது. எனவே மனிதன் எப்பொழுது நன்மைத்தனத்தை இழக்கிறானோ அவன் அசிங்கமாக மாறிப்போகிறான். நல்லவனாக, நல்ல உள்ளம் கொண்ட மனிதனாக இருக்கின்ற பொழுதுதான் அவன் அழகாக இருக்கிறான். இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயும் நம் வாசிக்க கேட்டோம், இறைமகன் இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள். ஒரு காது கேளாத மனிதர், நாம் 10 or 11 பேரை தான் அவரை பார்ப்போம், ஒரு வித்தியாசமாக நாம் பார்க்க மாட்டோம். ஆனால் இறைமகன் இயேசு அவரை ஒரு தனி மனிதனாக பார்க்கிறார், அவருடைய வழியை பார்க்கிறார். ஒரு காது கேளாதவங்க கூட்டத்தில் எப்படி அவமானத்துக்கு உட்படுவாங்கன்றதை இறைமகன் இயேசு உணர்கிறார். அவருடைய அவமானத்தை உணர்ந்து, அவருடைய வழியை உணர்ந்து அவர் தனியே அழைத்து செல்கிறார். தனிவிதமான ஒரு பிரச்சனை, தனிவிதமான ஒரு கவனிப்பு. அது ஆண்டவர் இயேசுடைய அந்த உள்ளத்தின் அழகை நமக்கு காட்டுகிறது. அவர் எப்படி நல்ல உள்ளம் கொண்டவராக இருந்தார் என்று பாருங்கள். அந்த மனிதனை தனியாக அழைத்து அவனை குணப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு எல்லாம் இறைவனாலே நடக்கிறது என்று காட்டுவதற்காகவே வானத்தை எண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு இந்த குணப்படுத்தும் நிகழ்வை நிகழ்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, தொடக்கத்தில் இறைவன் அனைத்தையும் நல்லதென்று படைத்து அழகாகத்தான் படைத்தார். பாவம் என்ற ஒன்று உலகில் நுழைந்த பொழுது படைப்பே அழகை இழந்து போனது. ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? மீண்டும் உலகத்தை படைத்து மீண்டும் அந்த அழகை அந்த படைப்பிலே சேர்க்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கும் பாடம் என்ன? நாம் எப்பொழுது நன்மைத்தனத்தோடு வாழ்கிறோமோ, நல்ல இதயம் கொண்டு வாழ்கிறோமோ, அப்பொழுது நாம் அழகானவளாக இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இறைமகன் இயேசு நமக்கு கொடுத்த அந்த புதிய வாழ்வு, பாவத்திலிருந்து அவர் விடுதலை கொடுத்தார். எனவே பாவத்தை விடுத்து ஆண்டவர் சொல்வதை கேட்டு வாழ்கின்ற பொழுது அந்த அழகை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம். அதற்கு அந்த அழகுள்ளவர்களாக இந்த உலகிலே நாம் திகழ்கிறோம் என்பதில் சந்தேகமில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பாடங்களை நம் வாழ்வில் எடுத்துக்கொள்வோம். நல்லவர்களாக அனைவரும் தனி மனிதர்களாக மரியாதையோடு கனிவோடு நடத்துகின்ற பொழுது நாம் அழகானவர்களாக இந்த உலகிலே தெரிவோம். அந்த நன்மைத்தோடு நாம் தினமும் வாழ்கின்ற பொழுது இறைவனுக்கு மாற்றி கொடுப்பவர்களாக இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை. எனவே இறைவனுடைய பார்வையில் நன்மை தனம் கொண்டவர்களாக அழகானவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து அருள் வேண்டுவோம்.